வணக்கம், இது தமிழ் குரல். நான் ஜெயபிரகாஷ் கருணாகர். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூர் சென்று வந்திருக்கிறார். அது குறித்தான செய்தி தான் இன்று நம்ம பார்க்க போகிறோம். மணிப்பூருக்கு சென்ற ராகுல் காந்திக்கு முதலில் தாக்குதல் தான் நடைபெற்றது. அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு பெருசாக கிடைக்கவில்லை. காரணம் என்னவென்றால், அங்கிருக்கும் காவல்துறையினர் ராகுல் காந்தியினுடைய பயணத்தை முதலில் தடை போட்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூரினுடைய தலைநகரமான இம்பாலுக்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்து வாகனத்தில் சூரத் சன்பூருக்கு அங்கதான் போகணும். ஏன்னா அங்க இருக்கிற முகாம்கள்ல தான் இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். அது மட்டும் அல்லாமல் அங்கிருக்கிற பள்ளி மாணவர்கள், குழந்தைகள், இது போன்ற பல தரப்புப்பட்ட மக்கள் அங்குதான் பாதுகாப்பாக முகாம்களில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை சந்திப்பதற்காகத்தான் சூரத் சன்பூருக்கு ராகுல் காந்தி அவர்கள் சாலை மார்க்கமாக சென்றிருந்தார். இவரை இடையில் காவல்துறையினர் தடுத்துள்ளார்கள். எங்கு என்றால், விஷ்ணுபூர் என்கின்ற அந்த பகுதியில் காவல்துறையினர் இடைமறித்து நீங்கள் இந்த வழியாக செல்லக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள். இதுவே அங்கு சில சச்சரவுகளை ஏற்படுத்தும் அளவிற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. அங்கிருக்கும் மக்களும் சில பேர் இதற்காக கேள்வி எழுப்ப ஆரம்பித்தார்கள். ஆனால் அதற்கான காரணத்தை அங்கிருக்கும் காவல்துறையினர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் திரும்ப இம்பாலுக்கு போய் அங்கிருந்து ஹெலிகாப்டர்ல சூரத் சன்பூருக்கு நீங்க போங்க, உங்களை போக வேணாம்னு சொல்ல சாலை மார்க்கமாக போக வேண்டாம் அப்படின்னு அங்கிருக்கிற காவல்துறையினர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரி, சூரத் சன்பூருக்கு போன ராகுல் காந்தி என்னென்னலாம் பார்த்தார் அப்படின்றத அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ராகுல் காந்தி அவர்கள் பதிவு செஞ்சிருக்காரு. என்னன்னா, அவர் ரொம்ப அங்க இருக்கிற மக்களை எல்லாம் பார்த்து ரொம்ப மன வருத்தத்தோடவே ஒரு பதிவை போட்டிருக்காரு. என்னன்னா, அங்க இருக்கிற சகோதர சகோதரிகளினுடைய குழந்தைகளுடைய முகத்துல உதவிக்கான கூக்குரல் ஒலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இப்பொழுது மணிப்பூரில் அமைதிதான் தேவை அப்படின்றத ரொம்ப மன வருத்தத்தோட, இதற்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கணும் அப்படின்றத ஒரு பதிவா ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் போட்டிருக்காரு. இந்த ராகுல் காந்தியினுடைய பயணம் குறித்து பல அரசியல் தலைவர்கள் அரசியல் வட்டாரத்தில் பேசி கொண்டு தான் இருக்கிறார்கள். குறிப்பா அசாம் மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தியினுடைய பயணம் குறித்து ராகுல் காந்தியெல்லாம் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, காங்கிரஸ் அசாம் மிசோரம் மாநிலத்தில் பண்ண அநியாயங்கள் எல்லாம் அதிகம், அதனால ராகுல் காந்தியோ அல்லது அவருடைய காங்கிரஸ் கட்சியினால இதை எதையும் தீர்க்க முடியாது என்று அவரும் ஒரு தரப்புல பேசியிருக்காரு. இதற்கு முன்பாகவே, ராகுல் காந்தி செல்வதற்கு முன்பாகவே மணிப்பூரினுடைய மாணவர் அமைப்புகள் எல்லாம் ராகுல் காந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கு, ராகுல் காந்தி இங்க வர வேண்டாம் அப்படின்ட்டு. இது எப்பொழுதுமே ஒரு தலைவர், அரசியல் கட்சியின் தலைவர் அல்லது எதிர்கட்சியில் இருக்கிற தலைவரை ஒரு பகுதிக்கு போகும் பொழுது அங்கிருக்கும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களோ ஆளுங்கட்சியின் ஆதரவு நிலைப்பாடில் உள்ளவர்களோ எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது இயல்புதான். இவ்வாறு இந்த அரசியல் நகர்வு கடந்த 2 நாட்களுக்கு நடைபெற்று முடிந்தது. மணிப்பூரில் என்னதான் நடக்கிறது, என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. காரணம் என்ன, கடந்த 2 மாதங்களாக மணிப்பூரில் கலவரம் வெடித்துக் கொண்டே தான் இருக்கிறது. மைதேயி என்கின்ற ஒரு சமூகத்தினருக்கும் குக்கி என்கின்ற மற்றொரு சமூகத்தினருக்கிடையே தான் இந்த மோதல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக குக்கி சமுதாயத்தினர் ஒரு பழங்குடியின சமுதாயமாகவும், மைதேயி அப்படின்ற இந்த சமுதாயத்தினர் ஒரு பட்டியல் சமுதாயத்தினராகவும் கருதப்படுகிறார்கள். இங்க என்ன பிரச்சனை, குக்கி பகுதிகளில் மைதேயினுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் எந்த நிலையிலும் அங்கு ஒரு இடம் வாங்க முடியாது, அதற்கான உரிமைகள் இல்லை. அப்போ அந்த உரிமைகளை மீட்டெடுக்கும் தருவாயில ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணுன்றது தான் மைதேயினுடைய கோரிக்கை. அது மட்டும் அல்லாமல் மைதேயினுடைய கம்யூனிட்டியை சேர்ந்த அல்லது அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பழங்குடியின பட்டியலை சேர்த்துருங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வந்தது. அந்த அறிக்கையின் வாயிலாக தான் இந்த கலவரமே ஏற்பட்டது. காரணம் என்னன்னா, மைதேயின்ற கம்யூனிட்டி தான் அதிகார வரம்புகள்ல உச்சபட்சத்துல இருக்காங்க. எல்லா ஹையர் ஆபீஷியல்ஸ் பொசிஷன் சொல்லி இந்த மைதேயி கம்யூனிட்டி பீப்புள்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. அப்போ குக்கி கம்யூனிட்டினர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அவங்களுக்கும் பழங்குடியினருடைய சலுகையை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற எங்ககிட்ட இருக்கிற அதிகாரமும் அவங்க கிட்ட போயிடும், அவங்க ஏற்கனவே அதிகாரத்துல அதிகமா இருக்காங்க அப்படின்றதால இந்த 2 கம்யூனிட்டிக்குள்ளையும் சச்சரவுகள் ஏற்பட்டு அது கலவரமா மாறி இன்னைக்கு வந்து பல 1000 வீடுகள் வந்து கொளுத்தப்பட்டிருக்கு. 500க்கும் மேற்பட்டவர்களால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல 1000 குடும்பங்கள் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து புலம்பெயர்ந்து போக வேண்டிய ஒரு சூழலுக்கு உருவாயிருக்கு. 250க்கும் மேலான தேவாலயங்கள், கோவில்கள் இதனால கொளுத்தப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல
ஒரு கிராமமே காணும் அப்படின்றது போலான சூழல் எல்லாம் இந்த மணிப்பூரினுடைய கலவரத்துல ஈடுபட்டு இருக்கு. இது ஒரு பகுதியில இருக்கு. ராகுல் காந்தியினுடைய மணிப்பூர் விசிட், இதை குறித்தான பல அரசியல் தலைவர்கள் பேசு பொருளாக்கி இருக்காங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். குறிப்பா அரசியல் வட்டாரத்துல இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, அரசியல் வட்டாரத்துல ராகுல் காந்தி போய் வந்தது பிரதமர் நரேந்திர மோடி ஏன் போகல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பு இருக்கு. குறிப்பா எதிர்கட்சியினுடைய தலைவர் அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற பிரச்சனைய அணுகி அதனுடைய அங்க இருக்கிற சூழலை பொது தளத்திற்கு கொண்டு வருவது போல் ஏன் பிரதமர் அவர்கள் அங்கு போல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இந்த கேள்வி ராகுல் காந்தி போவதற்கு முன்பாகவே இருந்தது, தற்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் அங்க போனதால இந்த கேள்வி ரொம்ப அதிகமாயிருக்குன்னு நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்கிற சூழல்ல வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல், அதை ஒட்டியான பார்வை, அதன் பிறகு மிசோரம்ல இந்த ஆண்டு இறுதிக்குள்ள வரப்போகின்ற தேர்தல், இதை ஒட்டியான பார்வை, இது எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்கு. குறிப்பா ஏன்னா கடந்த ஓராண்டுகளாகவே பாஜகவினுடைய சூழல் என்பது சிறிது சரிந்துதான் வந்துட்டு இருக்கு, அல்லது அவனுடைய ஒரு ஒரு அரசியல் வாக்கு வங்கி என்பது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதிலும் பழங்குடியின மக்களிடையே பாஜகவினுடைய செல்வாக்கு என்பது மிகவும் குறைந்துதான் இருக்கு அப்படின்றத இந்த சூழல் நமக்கு சுட்டி காட்டுது. ஏன்னா கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற கர்நாடக தேர்தலை ஒட்டியான அந்த ரிசல்ட்லயே என்ன சொல்லுதுன்னா, பாஜக எங்கெல்லாம் போட்டி போட்டதோ, அதுவும் குறிப்பாக பழங்குடியின பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் போட்டியிட்டாங்களோ அங்கெல்லாம் அவங்களுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு அப்படின்றது தான் இந்த தேர்தலினுடைய ரிசல்ட்ல நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இந்த மணிப்பூரனுடைய சூழலாலேயே பாஜகவினுடைய வாக்கு வங்கி, அதுவும் குறிப்பா பழங்குடியின மக்களிடையே இருக்கிற வாக்கு வங்கி என்பது குறைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த அரசியல் வட்டாரத்துல ஏற்பட்டிருக்கு. இது வந்து பாஜகவினுடைய வருகின்ற தேர்தல்ல, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் அல்லது சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களான இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்னு சொல்லப்படுற இந்த அசாம், மிசோரம், மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா, நாகாலாந்து இது போன்ற பகுதிகளில் பாஜக தன்னுடைய செல்வாக்கை இழக்க கூடும் அப்படின்றது இந்த அரசியல் வட்டாரத்துல பேசுபொருளாயிருக்கு. ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த விசிட்டை குறித்தும் இந்த அரசியல் வட்டாரத்துல எவ்வாறுலாம் பேசுறாங்கன்னா, இது காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உதவும், அல்லது ராகுல் காந்தி உண்மையாவே அந்த மக்கள் மீது அக்கறை கொள்கிறாரா, அல்லது இது அரசினுடைய ஒரு சூழ்ச்சியா, அரசியல் அரசியல் இதெல்லாம் ஒரு 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 நாடகம்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லாடலும் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா ஏன் இது பேசு பொருளாக இருக்குன்னா, மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு இரும்பு பெண்மணி என்று அறியப்பட்ட ஐரோம் ஷர்மிளா, இவங்க யாரு, எதற்காக போராடினாங்க, இவங்களுடைய செயல்பாடு என்ன, இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மணிப்பூர் மாநிலத்துல காங்கிரசினுடைய அரசாங்கம் ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது மற்ற நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லையும் பொருந்தும். அது இந்த அந்த ஆக்ட் பேர் என்னன்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட், AFSPA அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1958 இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இன்ன வரைக்கும் அது சில சட்டத்திட்டங்களை மாற்றம் பண்ணி மட்டுமே, அதாவது அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தும் வச்சிருக்காங்க. இந்த ஐரோம் ஷர்மிளா எதை எதிர்த்து போராடினாங்கன்னா, இந்த சிறப்பு சட்டத்தை குறித்து தான். இந்த சிறப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, யார் எப்படி எங்க வேணா இந்த இராணுவ சட்டத்தின் மூலமாக கைது செய்யப்படலாம், அவர்களை விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றத இந்த சட்டத்தை அவங்க வச்சிருக்காங்க. இந்த சட்டத்தை எதிர்த்து பல ஆண்டுகளாக போராடிய ஒரு பெண்மணி தான் இந்த ஐரோம் ஷர்மிளா. இந்த ஐரோம் ஷர்மிளா அவங்க யாரை எதிர்த்து போராடினாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை தான் எதிர்த்து போராடினாங்க. அதனாலதான் இது இன்னைக்கு பேசுபொருளாக இருக்கு. இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூரை சென்று வந்த பொழுது அங்கிருக்கும் சகோதர சகோதரிகளினுடைய குழந்தைகளுடைய முகத்தில் ஒரு உதவிக்கான கூக்குரல் ஒலிக்கிறதுன்னு சொல்றாரு. ஆனா இந்த ஐரோம் ஷர்மிளா கிட்டத்தட்ட 16-17 வருடங்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க, 500 வாரங்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. பெரிய உலகத்தினுடைய நீண்ட பெரும் உண்ணாவிரத போராட்டம் என்றால் அது ஐரோம் ஷர்மிளா பண்ணதுதான். அப்ப ஐரோம் ஷர்மிளாவுடைய போராட்டத்தை காங்கிரஸ் அரசாங்கம் அன்றைக்கு எதிர்த்தது. இன்றைக்கு இதே காங்கிரசினுடைய ராகுல் காந்தி அவர்கள் தான் அங்கிருக்கும் பெண்களை பார்க்கிறார், அங்கிருக்கும் குழந்தைகளை பார்க்கிறார், அவர்களெல்லாம் சகோதர சகோதரிகள் என்று அழைக்கிறார். அங்கிருக்கிற பசங்களெல்லாம் பார்த்து நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறார்.
அப்போ இந்த ஸ்பெஷல் போஸ்ட் ஆக்ட் நீங்க எடுத்துட்டீங்களா எடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எடுக்கு. இதையும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு கேள்வியாக்கியிருக்காங்க. இதையும் ராகுல் காந்தி அவர்கள் பார்க்க வேண்டும். திரு ராகுல் காந்தியினுடைய இந்த பயணம் என்பது வெறும் அரசியலுக்காக மட்டுமே இருக்கக்கூடாது என்பதுதான் பல அரசியல் தலைவர்கள் கூறி வருகிறார்கள். அல்லது எதிர்கட்சியில் இருப்பவர்கள் இதே அரசியலுடைய பயணம்தான், அவர் அரசியல் செய்கிறார், அவரால் இதற்கு தீர்வு கிடைக்காது என்பது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்கள் இதை வெறும் அரசியல் பயணமாக பார்க்காமல் இதுக்குள்ளாக இருக்கும் உணர்வுகளை புரிந்து கொண்டு இதற்கு முழுமையான தீர்வு என்ன, அதை நோக்கி பயணிக்க வேண்டிய பாதை என்ன என்பதை திரு ராகுல் காந்தி அவர்கள் அறிந்து பயணிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் திரு ராகுல் காந்தியினுடைய அல்லது காங்கிரசினுடைய ஆட்சி ஒரு காலத்தில் வரக்கூடும் வந்துவிட்டால் இது போன்ற மக்களை ஒடுக்குகின்ற சட்டங்களையும் மக்களை பிளவுபடுத்தும் திட்டங்களையும் திரு ராகுல் காந்தி கொண்ட காங்கிரஸ் கட்சி கைவிட வேண்டும் என்பதுதான் பல அரசியல் தலைவர்களுடைய வாதமாக இருக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம் ராகுல் காந்தியினுடைய இந்த பயணத்தினால் மணிப்பூரில் மாற்றம் வருமா, அல்லது பாஜகவினுடைய செயற்திட்டங்களால் அல்லது பாஜகவினுடைய இன்றைக்கு நம்மளுடைய நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் அங்கு சென்று அதற்கான தீர்வை ஏற்படுத்துவாரா என்று நம்ம பார்ப்போம். அந்த மக்களினுடைய துயரம் துடைக்கப்படுமா என்று பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. இது போன்ற அரசியல் விழிப்புணர்வு காட்சிகளுக்கான தமிழ் குரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி, வணக்கம்.